பொங்க பொங்க பால் கறக்கிற மகாலட்சுமி, நாம எல்லாம் நல்லா இருக்கணும். அம்மா பால் கறந்துட்டமா? சாமி கிட்ட வைமா. அம்மா மணி ஆர்டர் வந்திருக்கு, மெதுவாங்கம்மா மெதுவா. இப்ப எந்த ஊர்ல பார்க்கா? இருங்கம்மா படிச்சு சொல்றேன். அன்புள்ள அம்மாவிற்கு சுந்தரம் எழுதியது. மேலூரில் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது. தேவரையா, அண்ணாமலை, சித்தன், பெரிய மதுரை, வடிவேலு எல்லோரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து வல்லாலப்பட்டி செல்கிறோம். செல்லத்தாயி, உன் தம்பி பணம் அனுப்பிச்சிருக்கான். மாசம் தவறினாலும் நீ அனுப்புற பணம் மட்டும் தவறதே இல்லை. நீ நல்லா இருக்கணும். மூகாயிகா, உன் புள்ள பணம் அனுப்பியிருக்கான். ராசா, உன்னால தாண்டா அந்த வீட்டுல ஒளையே வைக்கிறோம். ஏ பெருசு, உனக்கு பணம் வந்திருக்கிய. அக்கா யாரு? செல்லத்தாயா? இந்தாமா உன் தம்பி அனுப்பிச்ச பணம். மூக்காயக்கா வருது. வாங்கக்கா வாங்க. இந்தாங்க உங்க பையன் அனுப்பிச்ச பணம். கிழமை வர வரத்த பாரு. வந்துட்டீங்களா? வந்துட்டமா. இந்தாங்க வர்றேம்மா. வர்றேன் வரேக்கா. வர்றேம்மா. இது ஒண்ணு உட்காந்து தொலை. மீனாட்சி, இந்தாங்கம்மா பாலு. பால் இருக்கட்டும், முதல்ல நீ பணத்தை பிடிமா. தாத்தா, அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீயும் கண்ணு தெரியாத அம்மாவுக்காக சுந்தரனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் அனுப்புறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். சித்தா, அம்மா அப்பா இல்லாத உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பணம் சேர்க்கிறோம். இந்த உன் பங்கு பணம். பிரசிடண்ட் ஐயா இருக்காரா? உள்ள இருக்காருங்க, அதோ கூப்பிடுறேன். ஏன் பக்கத்துசாமி, என்ன ரத்த கலவையா வந்து நிக்கிறீங்க? சிவத்தையா, கீழமாத்தூர் பிரசிடண்ட் ஐயா விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்ற வழியில பேச்சு ஒரு மேட்ல திருட்டு கும்பல் பூந்து திகிடு மூடா தாக்கி விட்டாங்க. இருந்த பொண்டு பிள்ளைங்க நாயகர் எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பரம்பரை பேர சொன்னா கரந்த பால காங்குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்த நீ எல்லாம் இருக்கும் போது இப்படி நடக்குதுன்னா? இன்னைக்கும் அப்படி நடந்திருக்கு, தினமும் தொடர்ச்சியா நடந்துட்டு வருதே. சே, இதனால ஊருக்குள்ள கெட்ட பேரு. இன்னைக்கு கொள்ளை அடிக்கிறானுங்க, நாளை கொலை செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். பாப்போம். டிஎஸ்பி கேம்ப் போட்டிருக்காரு. இவங்க மட்டும் போலீஸ்க்கு அடங்கல, வீட்டுக்கு ஒரு ஆள் அடிவாளத்து போய் உண்டு இல்லைன்னு பாத்துருவோம். இவங்களை ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு போ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரேன் கந்தசாமி. இன்னுமா கீதா பாத்துக்கிட்டு இருக்கா? பசிக்குது, அவள் வர சொல்லு. சங்கீதம்னா உங்க பரம்பரையில என்ன வேலைன்னு கேப்பீங்களே? என் பொண்ணாவது எங்க பாட்டி மீனாட்சி மாதிரி சங்கீதம் கத்துக்குதேன்னு பெருமைப்படாம. ஆமா, பாட்டு கத்துக்கிட்டு இவன கச்சேரியா பண்ண போற? இல்லங்க, சாமி கும்பிடும் போது ஸ்லோகத்தை பாட்டா சொன்ன புண்ணியம், அதுக்குதான். ஆஹா, பிரமாதமா சொன்னீங்க. சமயக்கார பைய, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐயா, எங்க பரம்பரையை சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க அப்பா பியு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாவதர், டி ஆர் மகாலிங்கம் அவங்க மாதிரி பாடுவார. அவங்க வீட்டுல எல்லாம் சமையல் வேலை பாத்துருக்காங்க. சரி சரி, டிஃபன் எடுத்து வையே, நான் போய் கீதா கூட்டிட்டு வரேன். அவசரம் வெளியில போனோம். என்னங்க இது, வந்ததும் வராதமா பருப்பிட்டீங்க? பொதுப்பு பெரிய பண்ணியும் அவங்க ஆட்களையும் பேச்சுவழி பக்கம் யாரோ அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அது விஷயமா டிஎஸ்பி பாக்கணும். அதான் நான் போய் கீதா கூட்டிட்டு வரேன். வணக்கையா. கீதாவோட பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு? 3 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளாவது உட்காந்து கேக்குறீங்களா? மேடையில பாடுற அளவுக்கு தயாராயிட்டா. அவ்வளவு ஞானம். அவளை என் மாணவின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாமா சாப்பிட போகலாம். டீச்சர் நீங்களும் வாங்க சாப்பிட. பரவாயில்லைங்க கீதா, நீ போமா. நீ இல்லாம உங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. டீச்சர் நாளைக்கு பாத்துக்கலாம். நடுப்பாதையில நிக்கிறா, நாராயங்கரையா குடிச்சிட்டு வந்து நிக்கிறானா? இன்னும் ரெண்டு பேரும் வரானுங்க. கொங்கா பையங்கன்னு நினைச்சுட்டாங்க போல இருக்கு. அவங்கள வேல் கம்புல சொருகி இங்கே நிப்பாட்டி வச்சா தான் நம்மள பத்தி தெரியும். இன்றா வேல் கம்பு. ஐயா,
ஐயோ நிறைய பேர் வராங்கல்ல. மறுபடியும் கழுவனோட ஆட்கள் பேச்சு ரெடிமேட்ல கொலையும் கொள்ளையும் நடத்திருக்காங்களா? மிஸ்டர் ராசையா, அந்த கூட்டத்தை ரெண்டு நாளைக்குள்ள பிடிக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணாலும் கொடுக்கறேன். இமிடியேட்லி யூ மஸ்ட் கேட்ச் ஹிம். எஸ் சார். இவங்கள ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட இந்த பாருங்கண்ணா, அதிசயமான வண்டியில ஒருத்தன் படுத்திருக்கான், கீழே தொட்டில ஒருத்தன் படுத்திருக்கான், உள்ள வேற ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. மூலதனமா இருக்கு, நாடோடி கூட்டமா இருக்குமா? இருக்கும் இருக்கும். என்னமோ ஏரோப்ளேன்ல போற மாதிரில போறானுங்க. நல்லா மாத்துப்பட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். போடு, உங்க அப்ப அங்கதான் Ah!
கலட்டி கலட்டி அடி பண்ணா கரண்டி புடிச்ச கையை சோண்டி எடுத்துருவேன். எங்க இருந்தோ வந்து எங்க ஊர்மானத்தை காப்பாத்திட்டீங்க தம்பி, அன்னைக்கு எங்களை அடிச்சீங்கல்ல, இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்களா? பிரசிடண்ட் ஐயா ஊர்ல இருந்து வரட்டும், உங்க பாராட்டி திருவிழா மாதிரி நிகழ்ச்சி நடத்தி போடுறோம். வாங்க ஐயா, இவங்க தான் ஐயா இந்த திருட்டு கும்பலையே பிடிச்சவங்க. ஓ, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுல எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஒரு வகையில எல்லாரும் காக்கி சிட்ட போடாத காவக்காரங்க தான். உங்கள மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டில் எந்த அக்கிரமம் நடக்காது. அவங்களாம் வண்டியில ஏத்து. எஸ் சார், ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். என் பேர் சுந்தரம். படிச்சுட்டு வேலை கிடைக்காம சும்மா அப்படி இப்படி அலையறத விட என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பாடப்பட்டு நடத்திட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏ சித்தா, மேலே ஏறி கட்டில கீழே போடுறான் ஐயா, உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. இன்னும் அருந்து போகாம இருக்கு. இருக்கிறத வச்சு சிறப்பா வாடற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவியும் எந்த நேரத்தில் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா ஐயா, உட்காருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வரேன். வாங்க. அவர் தான் டீ வேணும்ன்றாரு, எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா?